வணக்கம், நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குடுக்கிற பொருளை சுத்தமா கொடுப்போம். இப்ப பாருங்க, லோ பட்ஜெட்ல எல்லாமே கூட பாருங்க. 7 சீட் வண்டியா பாருங்க, 6 வண்டிக்கு இருக்கும் 7 சீட்டு. அப்புறமா பாத்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு பாத்தீங்கன்னா 5 வண்டி இருக்கு, செடான் டைப்ல ஒரு 3 வண்டி இருக்கு, எல்லாமே வண்டிக்கு வந்திருக்கு. ஷாப்பிடியோ ஒரு 5 நாளைக்கு முன்னதான் நான் ஷாப்பிடியோ போட்டு 5 நாள் 12 நாள் ஆயிருக்கும். ஷாப்பிடியோ போட்டு ஒரு 10 வண்டி குடுத்துட்டுங்க. நடுவில் ஒரு 3 நாளைக்கு ஷோல்டர் வீடியோ காமிச்சேன். போன மாசம் வித்தது மொத்தம் 43 வண்டி, 43 வண்டியா ஷோல்டர் காமிச்சேன். 43 வண்டி எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குடுக்கிற பொருள் சுத்தமா கொடுப்போம். இப்போ பாருங்க, கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மதிச்சு நிறைய பேர் கமாண்ட் பண்றீங்க. கமாண்ட் பண்றவங்க என்ற வந்து எத்தனை போறீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். நானும் நல்ல பொருள் கொடுப்போம். நல்லா இல்லை நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம். கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலும் ஆயில் போக அடிக்கூடாது. ஆயில் போக அடிக்காத வண்டி கொடுப்போம். ஷாப்பிட்டோ நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. 10 நாளா வீடியோ போடல, ஷாப்பிட்டோ போடுங்களேன். இன்னைக்கு ஷாப்பிடோ எல்லா வண்டியும் இருக்கு, பெரிய வண்டியில இருந்து சின்ன வண்டி இருக்கு. நேற்று மட்டும் பொலியோ நிறைய பேர் கேட்டு போன் பண்ணிங்க. வீடியோ நாளைக்கு வரும், நாளைக்கு வீடியோல பாருங்கண்ணே. ஷோரூம் கண்டிஷனுங்க, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்டர் லாக், டச் ஸ்கிரீன், என்ன சொல்றது, கியாவில் வர மாதிரி இருக்குங்க டச் ஸ்கிரீன். ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் வச்சு ஹீரோட வண்டி, கோயம்புத்தூர்ல கோயா சீட் கவர் போட்டுருக்காங்க. வண்டிக்கு சலவே 1.5 லட்சம் மேல பண்ணிக்காங்க. 4 டயர் புது டயர், எர்ச் இன்சூரன்ஸ்க்காண்ட 2030 இருக்கு, எர்ச் இருக்கு இன்சூரன்ஸ் காண்டாக்கு பக்கா கண்டிஷனுங்க. ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாமே வந்துட்டு. இன்னைக்கு ரேட்டை பாருங்க. கஸ்டமர் கேட்டா வேறங்க, கஸ்டமர் வந்து வேற கேட்டாரு. நான் பண்ணித்தரேங்க, நான் குறைச்சி வாங்கிக்கிறேன். 3,25,000 ரூபாய், 3,25,000 ரூபாய் இந்த பொலியர் வாங்கிக்கிறேன். வண்டி பாருங்க சுத்தமா இருக்கும், பக்கா கண்டிஷன். இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே கணிங்க. இன்னைக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லிடுறேன். நம்ம கொடுக்கறது பெஸ்டா கொடுக்கணும், கொடுக்கறது பெஸ்டா சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லிடுறேன். கமெண்ட் பண்ணுங்க, நல்லபடியா பாருங்க. நல்ல வண்டியில் தான் போடுவோம், நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டோம். பிஸ்மில்லா காசு இருக்கிற இடம் வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போறோட சந்தவாசல், சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. மழையெல்லாம் இப்ப முடிஞ்சிச்சு, நேரத்துல இருந்து மழை இல்லைங்க, சுத்தமா இப்ப கம்மியாயிச்சு. நேர்ல வாங்க, நல்ல பொருள் தான் கொடுப்போம், நல்லா எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இப்ப அடுத்த வண்டி பாருங்க, இப்ப பொலியோ காமிச்சிருக்கேன். அடுத்தது ஒன்னு பிரைஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இன்ஜினை காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மாடல் டீட்டெயில் எல்லாமே சொல்றேன். தர பொருள் தரமா கொடுப்போம், எல்லா வண்டியும் இன்ஜின் காட்டுறேன். இப்ப சுத்தி பாருங்க எவ்வளவு வண்டி இருக்குன்னு, இத்தனை வண்டியை உங்களுக்கு இன்ஜினோட போடுவேன். இன்ஜின் காட்டாம ஒரு வண்டி கூட சாப்பிட்டு வராது, எல்லாமே இன்ஜினோட தான். அடுத்தது என்ஜாய் பண்ணுங்க. 2017 ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க. லோ பட்ஜெட் தரேன், குறைச்சி தரேங்க. கஸ்டமர் கேட்டது 6:30ங்க, நான் அவ்வளவுதா இல்ல. இந்த என்ஜாய் பாருங்க, பக்கா கண்டிஷனுங்க. ஒரு 5.50 பண்ணி தரேன். 2017 மாடலு, 5,50,000 ரூபாய்க்கு பேசி வாங்கி தரேன். ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. அடுத்தது டவரா இருக்குங்க, டவரா பக்காவா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் அவருக்கு, 4 நாள் தான் இருப்பாரு, அது மாதிரி வெளிநாட்டு போயிருவாரு, அதனால சொன்னதா விட்டுருங்க. இன்னைக்கு உடைக்கிறேங்க நானு. கஸ்டமர் 5,50 கேட்டிருந்தாரு, 5 லட்சத்தை உடைக்கிறேன். 5 லட்சத்தை உடைச்சு இந்த வண்டியை வாங்கி தரேன், நேரில் வாங்க. 5 லட்சம் ரூபாய் உடைக்கிறேன், இதை வந்து 5,50 உடைக்கிறேன், 5,50,000 ரூபாய் உடைக்கிறேன். வரீங்க, 6:30 சொன்ன வண்டி 5,50 உடைச்சு வாங்கி தரேன். அது 3.5 தான், அவ்வளவு பெரிய வண்டி, சூப்பரா இருக்கு, டாப் மாடலு. உள்ள எல்லாம் காமிச்சுன்னா அசந்துருவீங்க. வண்டி வாங்குறீங்களே, என் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்ஜின் எப்படி வாங்கணும்னு கத்துக்குங்க. ஒரு வண்டி எடுக்கணும்னா முதல்ல இன்ஜினை செக் பண்ணும், ஆயில் அடிக்கிறா புகை அடிக்கிற வாங்கணும், ஸ்டிக் எடுத்து பாக்கணும். ஸ்டிக் எடுத்தா புகையை வரக்கூடாது, ஆயில் அடிக்கூடாது, அது ரெண்டுமே வச்சு அது சரியில்லாத வண்டி, அதை எடுக்காதீங்க. அதே மாதிரி ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணி பாக்கணும், ரேடியேட்டர்ல இருந்து 1 அடி மேல தண்ணி அடிக்கும், தண்ணி அடிக்கிற வண்டி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான், ஆனா அந்த ரேடியேட்டர் வந்து 100 கிலோமீட்டர் போய் ஹீட்ல ஓபன் பண்ணக்கூடாது, எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஓபன் பண்ணட்டுமே தெரிஞ்சிடும். அப்படி பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேஸ் நல்லா இருக்கா பாக்கணும், பாடி நல்லா இருக்கா பண்ணணும், டோர் நல்லா இருக்கா பாக்கணும், அப்புறம் பாத்தீங்கன்னா பிக்கப் நல்லா இருக்கா பாக்கணும், ஏசி பக்கா கூலிங்கா பாக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கா பாக்கணும், வண்டியும் புக்கும் ஒரிஜினாலிட்டி பாக்கணும். இது எல்லாமே பார்த்து தாங்க நான் பிஸ்மிலா காசுல உங்களுக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் இல்லைனா நம்ம கொடுக்க மாட்டோம். நல்ல பொருள் மட்டும் தான் எனக்கு கொடுப்பேன், என் மனசாட்சி தெரியும். நான் எப்படி கொடுக்கணும், நல்லது கொடுத்தா உங்களுக்கு நான் திருப்பி இவ்வளவு வண்டி இந்த வில்லேஜ்ல 43 வண்டி விட்டேன். போன மாசம் 11 மாசம் நவம்பர் மாசம் 43 வண்டி விட்டேன். நான் நல்ல பொருள் கொடுத்தனால நான் இங்க 43 வண்டி விற்கிறேன். நல்லா நான் கொடுத்தா விற்க முடியுமா? தரமா கொடுக்குறேங்க. என்ன கமாண்ட் பண்ணி என்ன வாங்குற எல்லாருக்குமே தரமா கொடுப்பேன். நான் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், அதுமாதிரி நினைப்பேங்க. நினைச்சு அப்படிதான் கொடுப்பேன். நீங்க நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும். நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன். பாருங்க அடுத்தது காமிக்கிறேன். அடுத்தது பாருங்க, மாருதி ஈகோ ஷோரூம் கடிச்சுங்க. 7733 ஃபேன்சி நம்பருங்க. 4 ஓனர் 5 ஓனர் வண்டி எல்லாம் விற்கிறாங்க. என்ன ரேட் விற்கிறாங்க தெரியுங்களா? எங்கெங்கே சொல்றாங்க இன்னைக்கு வண்டி கிடைக்கலங்க, அதெல்லாம் இல்ல. நல்ல பொருள் கம்மி ரேட்டுக்கு தரேன், ஆனா நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம். நல்லா இருக்கணும், வண்டி நல்லா இருக்கணுங்க, இன்ஜின் 100 இருக்கணும், அதே மாதிரி புக்கு கரெக்டா இருக்கணும், அதெல்லாம் நம்மள்ட கரெக்டா இருக்கும். மாருதி ஈகோ ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி, பக்கவா இருக்குங்க. இதுல ரூபேசிங்க, 45,000 ரூபாய் குத்து ரூபேசி பண்ணிருக்காங்க, டாப் மாடல் ஆகிட்டு இருக்காங்க. வாங்க நேரம் வாங்க, 2,65,000 ரூபாய் பண்ணி தரேன். 2,65 தரேன் ஷோரூம் கண்டிஷன். ரூபேசி போட்டது 5 ஓனர் 4 ஓனர் நம்ம கொடுக்க மாட்டோம், அந்த வண்டியை நம்மள்ட்ட வராது. 2 ஓனர் தான், 2,65 பண்ணி தரேங்க. அடுத்தது 1,50 இருங்க. என்ஜாய் எல்லாம் 22 கொடுக்கலாம். ஸ்விஃப்ட் டிசைர் என்ன மைலேஜ், அதே மைலேஜ் தான், அதே இன்ஜின் தான், ஸ்விஃப்ட் டிசைர் இன்ஜின் தான். என்ஜாய் 10 பேர் 9 பேர் போலாம். ஷோரூம் கண்டிஷன் இருக்குது, சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர், வண்டி தெளிவா இருக்கு. கஸ்டமர் கேட்டது வேறங்க, 5.5 கேட்டாரு, நேர்ல வாங்க. ஒரு 5,25 இல்ல, 5,5 இல்ல, 5,10,000 வாங்க. உணவு என்ன பண்ணுமோ பண்ணித்தரேன். வண்டி ஷோரூம் கிடைச்சிருக்கு, சிங்கிள் ஓனர், 2016 டாப் மாடல் எல்டிங்க, டாப் மாடல் 2 சாவியோட இருக்கும். முடிஞ்ச இருக்கும் கம்மி பண்ணி வாங்கி தரேன். என் மக்கள் என்ன நம்பி வரவங்க, நான் கொடுப்பேங்க, நல்ல பொருள் கொடுப்பேங்க. அடுத்தது காமிக்கலாம் பாத்துங்க. அடுத்தது பாருங்க, 2030 இருக்கு, எப்சி இருக்கு, 2 ஓனர்,
நாலு டயர் புதுசுங்க, இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனு, ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி தான் இருக்குங்க. நேரில் வாங்க, கஸ்டமர் 2-10 கேட்டாரு, ஒரு 1.85 1.80 பண்ணி தரேன், 180,000 பண்ணி தரேன், பக்கவா இருக்கு. இந்த வண்டி பாருங்க, 2017 ஆல்டோ, ஸோ பக்காவா இருக்குங்க. TN25 திருவண்ணாமலை வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாம் வந்துடும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25-26 கொடுக்கும். 2017 லேட்டஸ்ட்ங்க. இன்னைக்கு என்னங்க 2012 ரெண்டே கால் போடுறாங்க. நான் 2,45,000 பெஸ்ட் பிரைஸ் நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி வரங்க. 2017 2,45 எங்குமே இல்ல. நான் தரேங்க, அது TN25 வண்டி, பக்காவா இருக்கு, ஆல்டோ நல்லா இருக்க வண்டி. ஆல்டோல இது பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், எல்லாம் வந்துருங்க. ஏசி வேற லெவல் இருக்கும், எல்லா வண்டியிலும் ஏசி ஒர்க் ஆகும், இன்ஜின் டாப்பா இருக்கும், எல்லாமே காமிக்கிறேன். 2,45 பண்ணி தான் எடுத்துன்னு போங்க. அடுத்தது பாருங்க, ஸ்விஃப்ட் டிசைருங்க, பக்காவா இருக்கு, 43 ஃபேன்சி நம்பருங்க. ஆர்மி வண்டி, ஆர்மிக்கு வந்து இது ஆயிடுச்சுங்க 6 வருஷத்துக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக எல்லாம் வந்துடும். டீசல் வண்டி 2013 டாப் மாடலு, 2.5 இன்ஜின் வேற லெவலுங்க. ஸ்டார்ட் பண்ணா அந்த நாய்ஸே கேட்காது, அவ்வளோ டாப்பா இருக்கு. 22-23 கொடுக்குது டீசல் வண்டி, ஃபுல் ஆப்ஷன் ஸ்விஃப்ட் டிசைரு. இன்னைக்கு மார்க்கெட்டு 4.80 போகுது, 4.20 பண்ணி தரேன், 4,20,000 வாங்கி தரேன். கஷ்டப்படுற 4.35 கேட்கிறாரு, 4.75 வண்டிக்காரர் கேட்கிறாரு, 4.20 நான் பேசி வாங்கி தரேங்க. நேரில் வாங்க, என்ன நம்பி வாங்க, முடிஞ்சிருக்கும். 4-15 இருக்கும், ஃபைனல் 4-15 முடிச்சு தரேன், வண்டி டாப்பா இருக்கும், ஃபுல்லா காமிக்கிறேன் பாத்துங்க. அடுத்து பாருங்க, 2015 இண்டிகா, பக்காவா இருக்குங்க, இன்ஜின்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க, டயர்ல இருந்து பாடி எல்லாமே நல்லா இருக்கு. பாஞ்சுங்க, இன்னைக்கு 1.75 வித்துருக்காங்க. நான் கொடுத்த ரேட்டு பாருங்க, 1.50 கூட இல்லைங்க, 1.45 பண்ணி தரேன், வண்டி நல்லா இருக்கு, நேரில் வந்து பாருங்க. அடுத்தது பாருங்க, இண்டிகோங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும், டாப் மாடலு. கஸ்டமர் ரெண்டே கால் கேட்டாரு, 2 வருஷம் வாங்கி தரேன், 2,00,000 வச்சு வாங்கி தரேன், வண்டி டாப்பா இருக்கும், எல்லாம் வண்டி இன்ஜினோட காமிக்கிற. அதுவும் பாத்துங்க, இப்ப இருக்குன்னு என்னன்னா இருக்கு, என்னன்னா ரேட்டுன்னு சொல்லிடுங்க. அடுத்தது இன்ஜினோட வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்க. பிரைஸ் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஏன்னா நம்மளாம் கரெக்டா விடுறாள், அதிக வேலை இருக்கிறவங்க தான் லாஸ்டா சொல்லுவோம். நம்ம கரெக்டான வேலை, நியாயமான வேலை, நியாயமான வண்டி கொடுப்போம், நல்ல வண்டி கொடுக்குறோம். நல்ல வண்டிக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடலாங்க, நம்மளுக்கு என்னங்க இருக்கு, நம்ம 5 ஓனர்லாம் விற்கத்தில்ல, 4 ஓனரும் விற்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு பயம் இல்லை, கரெக்டா இருக்கும், வண்டி நல்லா இருக்கும் பாருங்க. அடுத்து பாருங்க, விஸ்டா கோட்டாச்சேரி டாப் மாடல் VX-ங்க, நிமோண்ட் சாவிடணும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஆக்கு 4 டயரும் நல்லா இருக்கும், கம்பெனி செட் வரும், ஸ்டேட்டிங்ல செட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துடும். டாப் மாடல் விஸ்டா 2013 கஸ்டமர் கிட்ட 2.5 2.50 உடைக்கிறேன், வரீங்க, 2,50,000 உடைக்கிறேன், நல்ல வண்டி எத்தனை போங்க, நீங்க உங்க ஊர்ல போங்க, நீங்க 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் இல்ல, எவ்வளவு தூரம் வாங்க, வந்து உங்க ஊர்ல போய் ஸ்டிக்கர் பாருங்க. ஆயுது அடிக்காது, அடிக்கிற வண்டி இந்த பிஸ்மில்லா காசுல கொடுக்க மாட்டேங்க. ஓனர் தான் பேசுறேன், டாக்டர் சித்திக் நானே தான் பேசுறேன், நானே தான் சொல்றேன், வார்த்தை சுத்தமா இருக்கணும், சுத்தமா நம்ம வண்டி கொடுப்போம். 2,50,000 வச்சு தரேன், எல்லா வண்டியுமே உங்களுக்கு சொல்லிருப்பேன், பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன், நேர்ல வாங்க, ஒரு வண்டி இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. பாருங்க, தமிழ்நாட்டுல எல்லா வண்டியும் ஷாப்பிடல இன்ஜின் காமிக்க பாருங்க, ரேடியேட்டர் பண்ணுங்க ஃபுல்லா பாருங்க, எல்லா வண்டியிலங்க ஜெய பொல்லேரோ வந்து எல்லா வண்டியிலும் பாருங்க, ஃபுல்லா உங்க ரேடியேட்டர் ஓப்பன் பண்ணி, இன்ஜினை ஓப்பன் பண்ணி தான் காமிப்போம், பேனட்டை ஓப்பன்ல தான் இருக்கு, கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். இந்த மாரி எந்த கடலும் காட்டுறாங்க, ஃபுல்லாவே பாருங்க, எல்லா வண்டியிலும் ஏதாவது ஒரு வண்டியாவது பேனட் மூடிருக்கா பாருங்க, எல்லாத்துலயும் இன்ஜின் காட்டுறேன், இதை காமிக்க அதை காமிக்கலாம், அந்த பேர் வேணாம் நம்மளுக்கு, எல்லாத்துலயும் காமிப்போம், ஆயில் போக அடிக்க வண்டி கொடுக்குறேன், அதனால எல்லா வண்டியிலும் நம்ம காட்டலாம் தைக்கிறோமா. இப்ப பொல்லேரோ காட்டுறேன் பாருங்க, ஒரே ஷாட்லாம் டிஏ இன்ஜினுங்க, டிஏ இன்ஜினே ஷார்ட் பண்ணுவா, ஒரே ஷாட் தாங்க, ஷார்ட் ஆயிடுச்சு வண்டி, சுத்தமா இருக்காது, ஸ்டிக்கர் எடுத்துட்ட ஆயில் அடிக்காது, போக தள்ளாது, நீங்க எந்த ஊர்ல வந்து எடுத்துட்டு போங்க. 3,25,000 இந்த வண்டி தமிழ்நாட்டுல கிடைக்காதுங்க, அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி. இந்த பாருங்க, ஒரு லோ பட்ஜெட் தான், 3,25,000 டிஏ இன்ஜினு, 30 வரைக்கும் எப்சி இருக்கு, எல்லாமே ரேடியோட பாருங்க, எல்லாமே காமிக்கிறேன், கொடுக்கற பொருளை சுத்தமா கொடுப்போங்க பாருங்க, பக்கா கண்ணுக்கு கை வச்சு காமிக்கிறேன் புகையும் தள்ளாது, எல்லா வண்டியும் காட்டுறேன், எல்லா வண்டியுமே பாருங்க, வேற லெவலுங்க, இந்த வண்டி வேற ஆள் இருந்தா 4 ரூபாய்க்கு தருவாங்க, அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி. நான் 3,25,000 பண்ணி தரேன், வண்டிக்கே பாருங்க, 1.70 பண்ணிக்காரு, 4 டயரும் புது விட்டாரு, அந்த சஸ்பென்சர் ஹைட் பாருங்க, எடுத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு தரமா கொடுக்குறேங்க, பிஸ்மில்லா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், இல்ல கொடுக்க மாட்டேன், ஒரிஜினாலிட்டிங்க. கோயம்புத்தூர் கோயா சீட்டுங்கிறது, கோயா சீட்டு பாக்கிறதுக்கு உங்களுக்கு டபுள் கலரா தெரியும், அது வெள்ளோட்டு தெரியுங்களா, கோயா இது இப்படி தள்ள இப்படி மாறும், கலர் சேஞ்சிங் ஆகும், பக்கா கண்டிஷனுங்க, ஷோரூம் கண்டிஷனா இருக்கு, ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க, எப்படி இருக்கு பாருங்க உள்ள, அந்த செட்டு பாருங்க, கியால வர மாதிரி இருக்கும், செம்மையா இருக்கு, பொலியரோ இது மாதிரியான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சிருக்காங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, இதெல்லாம் பாருங்க, கம்பெனில் வந்து பேஸ்டோட அப்படியே கரெக்டா இருக்குது, இந்த ரப்பர் கோட்டிங் வந்து கம்பெனிலே பண்றது,
அந்த கோட்டிங்கோட வண்டி வச்சிருக்காங்க, தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. டாப்போ சீட்டோ ஒரே மாதிரி, அதே மாதிரி இது லாக் வச்சிருப்பாங்க பாருங்க. இதுல என்ன வச்சுக்கலாம், குழந்தை கூட இதுல உட்கார வச்சுக்கலாம். ஓபன் பண்ணா இப்படி இருக்கோங்க, பாக்ஸ் மாதிரி இதுல உட்கார வச்சுக்கலாம். பின்னாடி கேன் வைக்கிறதுக்கு வண்டி பாருங்க, டாப்பா இருக்கு. ஏசி பாஸ் ஸ்டேரிங் பவர் உண்டோ, சென்டர் லாக் எல்லாம் வந்துடும். டாப் மாடலு, கிலோமீட்டர் பாருங்க, 113,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு 2029 எஃப்சி இருக்குங்க. எஃப்சி கரண்ட்ல இருக்க வண்டி, எல்லாமே கரண்ட்ல இருக்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்க வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்க வண்டிங்க. 2007 ஆனா பாக்கிறதுக்கு 2007 மாதிரி இருக்காது, 2017 வண்டி நான் நம்புவாங்க. அந்த குவாலிட்டி ஆல்டரேஷன் பண்ணிருக்காங்க, சுத்தமா பக்காவா இருக்கு. 325,000 ரூபாய்க்கு பண்ணி தரங்க. நீங்க எத்தனை பேர் 2017 வண்டினாலும் ஆமான் சொல்லுவாங்க. அதை பாருங்க, எல்லாமே செமையா இருக்கும். டயர்ல இருந்து பாடி வந்து நாளைக்கு இருக்க வண்டி நிக்காதுங்க. ஓப்பனா சொல்றேன், நாளைக்கு இருக்க வண்டி நிக்காது. ஏன்னா கஸ்டமர் கேட்டது 4 ரூபா, நான் சொல்லிக்கிட்டு 3.25 வண்டி நிக்காதுங்க. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே தெளிவா இருக்கும். அந்த பேக்ல இருந்து அந்த லுக்கு பாருங்க, வண்டி வந்து பக்காவா இருக்கு. பக்கா கண்டிஷனு, மிஸ் பண்ணாதீங்க. அந்த பின்னாடியும் பாருங்க, பின்னாடியும் பக்காவா இருக்கு. எல்லாமே தெளிவான வண்டி. மகேந்திரா பொலேரோ கோயாசிட்டோட இருக்கு, கோயம்புத்தூர் ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பக்கா கண்டிஷனு. டி இன்ஜினு இன்னைக்கு விட்டீங்கன்னா இந்த மாதிரி டி இன்ஜின் வரத்துக்கு எவ்வளோ தெரியாது. டயர் பாருங்க, எல்லாமே டாப்பா இருக்கு. சுத்தமா ஒரிஜினாலிட்டி வண்டியை சொல்றேன், மிஸ் பண்ணாதீங்க. 3.25 பண்ணி தரேங்க. ஃப்ரண்ட் கூட லேட்டஸ்ட்ங்க, ஃப்ரண்ட் கூட பாருங்க லேட்டஸ்ட். வண்டியா பாருங்க, தூக்கி நிற்கும், மிஸ் பண்ணாதீங்க. டி இன்ஜினு வண்டி பக்காவா இருக்கு. 3 ஓனரு, 29 எஃப்சி இருக்கு. 2007 பக்காவா இருக்கு. 3.25 பண்ணி தரேங்க. காமிக்கிறேங்க, இன்ஜினோட காமிக்கிறேங்க. நம்ம காமிக்கிற மாதிரி காமிக்க தரலங்க. மத்தவங்க ரேட்டும் கரெக்டா இருக்கும், ரேட்டும் கரெக்டா கம்மியா கொடுப்பேன். இன்ஜினும் நல்லா இருக்கணும், வண்டியும் நல்லா இருக்கணும். இந்த ஏமாத்தி குப்பை வண்டி எல்லாம் நம்ம விற்க மாட்டோம். 5 ஓனர் 4 ஓனர் வண்டி விற்க மாட்டோம், சரிங்களா? பக்கா கண்டிஷன் இருக்கணும். இன்னொன்று, இனோவா ஒன்று வந்துங்க. 2 ஓனர்ல ஒரு இனோவா வரப்போது, வெயிட் பண்ணுங்க. 2 ஓனர்ல நான் இனோவா உங்களுக்கு தரேங்க. இது கம்மி ரேட்டுக்கு முடிச்சு தரேங்க. அந்த இனோவா வருது வருது. இப்ப பாருங்க, பக்கா கண்டிஷனுங்க, பக்கா கண்டிஷனுங்க. ஷோரூம் கண்டிஷனு, 2 ஓனர் ஆர்மி பக்காவா இருக்கு. 2017ங்க, 12, 13, 14 இல்ல, 2017 வண்டி டாப்பா இருக்கு. ஆயில் சர்வீஸா பண்ணிட்டாங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. சென்னைக்கு போய் ரிட்டர்ன் 260 கிலோமீட்டர் லைவ் வீடியோ காமிச்சிருக்கேன். அப்பயே ஆயில் அடிக்கல, புகை அடிக்கல. இப்ப அடிக்கமா, எப்பவுமே அடிக்காதுங்க. அந்த ரேஸ் பண்ண சொல்ற ரேட்டர் பாத்துங்க, ரேஸ் பண்ணுவா. கொடுத்தா நல்ல பொருள் கொடுங்க. கோட்டா ஜெட் டீசல் வண்டி, எட்டிக்காவது இதே இன்ஜின் தான், 50 டிசர் இந்த இன்ஜின் தான், என்ஜாய் இந்த இன்ஜின் தான். அதை கை எடுத்து காமிக்கிறேன். ரேஸ் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, பக்கமா இருக்கணும். மைலேஜ் 22 கொடுக்குதுங்க. நீங்க எத்தனை பேர் போலாம் இதுல, ஒரிஜினாலிட்டி பாருங்க. ஃபுல்லா காமிப்பா, இந்த தேஸ் நம்பர்ல இல்லாம காமி, ஒரிஜினாலிட்டிங்க. நீங்க எத்தனை பேர் போலாம் தெரியுமா, 10 பேர் போலாம். வண்டி டாப்பா இருக்குங்க, பக்கா கண்டிஷனு. கஸ்டமர் கேட்டதா விடுங்க, 6:30 கேட்டார், 5:50 பண்ணி தரேங்க. 2017 5,50,000 பண்ணி தரேன். வண்டி தெளிவா இருக்கு, பாடி வந்து எல்லாம் கரெக்டா பாத்துங்க பாருங்க, தெளிவா இருக்கும். சில்வர் மெட்டாலிக் கலரு, 2017 தரேங்க. 4 டயர் புது டயரு, என்ஜாய் மிஸ் ஆறுங்க, சீக்கிரம் வாங்க. நல்ல வண்டி, கஸ்டமர் கேட்டது 6:30, 5:50 வாங்கி தரேங்க. 80,000 கொச்சி வாங்கி தரேன். கேரியர் பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த மாதிரி கேரியர் லுக்குங்க, செம்மையா. இந்த பிளைட் டைப்ல கேரியர் போட்டிருக்காங்க. வண்டி டாப்பா இருக்கு, வண்டி தெளிவான வண்டிங்க. தெளிவான வண்டினா நம்ம வாங்க நேரம் வாங்க. டீசல் வண்டி நல்லா இருக்கு, 72 கிலோமீட்டர் ஓடிக்கு. 2017 எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் லாக், ஏசி பாஸ் ஸ்டேரிங் பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி. மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 22 கொடுக்கும் டீசல். எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32, 2032 தான் எஃப்சி வரும். பயமே இல்லைங்க, 2032 இருக்கும். தைரியமா ஓட்டலானுங்க. எஃப்சி கரண்ட்ல இருக்க வண்டி, லேட்டஸ்ட் தானுங்க. 550,000 ரூபாய்க்கு நீங்க வண்டி இல்லங்க. இந்த மாதிரி தெளிவான வண்டி இல்ல, பின்னாடி பாருங்க நல்லா இருக்கு. சீட்ல இருந்து எல்லாமே பக்கா இருக்கும். 10 பேர் போற வண்டி, இன்னைக்கு நான் கொடுக்குற ரேட் பாருங்க, 550,000 ரூபாய். ஒரு தெளிவான வண்டி, ரப்பர் பிடிங் பிடிக்க வந்துட்டேன், அதுவும் காமிச்சிடறேன். ஒரிஜினாலிட்டிங்க கொடுக்குறேங்க, தரமான பொருள் கொடுக்குறேங்க. எத்தனை போங்க, பேர் சொல்லுங்க எனக்கு. 4 டயர் புது டயர் எல்லாமே இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. 2 ஓனர் தான், பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 550 வரீங்க, எத்தனை போறீங்க, டாப்பா இருக்கு. இந்த பாருங்க, டவரா ஸ்டிக் எடுத்தாச்சு, ஆயில் அடிக்காது, ரேடர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. தர போதும், தரமா கொடுங்க. 5 லட்சத்தை உடைக்கிறேங்க, வரீங்க நேரில். 5 லட்ச ரூபாய் உடைக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட்ல. 2014 2 ஓனருங்க, 2013 லாஸ்ட்டுங்க, 2013 லாஸ்ட் 2 ஓனரு, ஃபுல் ஆப்ஷனு. 6 ரூபாய் 590 கீழே போல நான் 5 லட்சத்தை உடச்சு வாங்கிக்கிறேன். நல்ல வண்டி, கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்னால 5:50 கேட்கறாரு. இப்போ 50,000 தள்ளிடுங்க, 5 ரூபாய் இல்லைன்னா இன்னொரு 5-10 குறைக்கிறேங்க. 490 முடிச்சு தரேன், எத்தனை போங்க மக்கள். நல்லா இருந்தா போதும், ஏசி பாஸ் ஸ்டேரிங் வந்துடும், பவர் ஸ்டேரிங் கூட, சீட் கவர்ல இருந்து பாடி வந்து எல்லாமே நல்லா இருக்கும். வாங்க, 5 வருஷம் தரேன். வண்டியை பாருங்க, தெளிவா இருக்குங்க. பக்காவான கண்டிஷன் வந்தீங்க, ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, ஒரு தெளிவா இருக்கும். அந்த கை வைக்கிறேன், ரேஸ் பண்ணுவா. ஆயில் அடிக்காதுங்க, புகை தள்ளாதுங்க, பக்காவா இருக்கும், ஒரு தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. பாருங்க, கை வச்சு காமிங்க, ஆயில் புகை தள்ளாது, ரேட் காமிப்பா. சுத்தமா இருக்குங்க, ரேஸ் பண்ணுவா. சுத்தமான வண்டி, 5 லட்சத்தை வச்சு தரேங்க. தமிழ்நாட்டுல இந்த ரேட்டு யாரும் சொல்ல, 10 போடுறாங்க, 4.80 நான் 5 உடைக்கிறேன். வாங்க நேரில் பாருங்க, பக்கா கண்டிஷனுங்க. டவரா நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான வண்டி, சுத்தமா இருக்கு, வண்டி தெளிவா இருக்கு. பாருங்க, ஏசி பாஸ் ஸ்டேரிங் வந்துடும், பவர் வந்துடும், தெளிவா இருக்கு. ஏசி எல்லாம் வேற ஒர்க்கிங்க,
பக்கா இருக்க 5 லட்சத்தை உடச்சி முன்ன பின்ன பண்ணி தரேன். ரொம்ப கம்மியாவாதுங்க, 5 லட்சம் ரூபா வச்சு ஒரு 5000 இல்ல 10000 பேசுறேங்க. என் மக்களுக்காக நான் பேசுறேன், நேரில் வாங்க, ஒரு தெளிவான வண்டி சீட்டை பாருங்க, தெளிவா இருக்கும் வண்டியை, பக்கா இருக்கு. 12 பேர் 13 பேர் ஜம்முன்னு போலாம், நேரில் வந்து பாருங்க, பக்காவும் இருக்கும். டாப்ல இருந்து அந்த சீலிங்ல இருந்து எல்லாமே டாப்பா இருக்கு. கொஞ்சம் அர்ஜென்ட் நல்ல சீக்கிரம் போனாரு, அதனால தான் நான் சொல்லிட்டேன், என் மக்கள் நான் உடச்சுதான் கொடுப்பேன். 5 உடச்சு கொடுங்க, நாளைக்கே இதை வியாபாரம் பண்ணி தரேன். 5 உடச்சு சரி முடிச்சு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் முடிச்சு கொடுத்துறேன். நேரில் வாங்க, தெளிவான வண்டி, 2-1 தான், 13 லாஸ்ட்டு, ஃபுல் ஆப்ஷனு, 5 லட்சத்தை உடைக்கிறேன். வாங்க நேரில் வந்து எத்தனை போங்க, நம்பி எத்தனை போங்க, நல்லா போகலங்க. என்ன நம்பி எத்தனை போறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்பாங்க பாருங்க. டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு, தெளிவான வண்டி, பாடி கூட தெளிவா இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க, பக்காவா இருக்கிற வண்டி, நல்லா இருக்கு, டவரா மிஸ் பண்ணாதீங்க, நேரில் வந்து பாருங்க. அது பாருங்க மாரதி ஈகோங்க, இன்ஜின் உள்ள வரும், பேனர் தொந்த வச்சிருக்கோம். பாடியை பாத்துங்க, நல்லா தெளிவா இருக்கு. இப்ப இன்ஜினை உள்ள காட்டுறேங்க, ஈகோக்கு இன்ஜின் யாருமே காட்டுறது இல்லைங்க, நான் காட்டுறேங்க. என் மக்களுக்கு நான் எல்லாமே காட்டுவோம், காட்டாம கொடுக்க மாட்டேங்க. இந்த காட்டுறேங்க, இந்த பாருங்க, இன்ஜின் இங்க வரும், சுத்தமா இருக்கணும். இதுல ஆயில் அடிக்கிறது புகை சொல்லக்கூடாது, ஒரு தெளிவான வண்டி, ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி. ஆயிலம் பாருங்க, பக்காவா இருக்கு. இந்த கை வச்சு காட்டுறேன், ஆயில் அடிக்காதுங்க, புகை தள்ளாதுங்க. தள்ளுற வண்டி கொடுக்க மாட்டேங்க, அது பாருங்க, தள்ளுற வண்டி நம்ம கொடுக்க மாட்டோம் பாருங்க. அரேஞ்ச் பண்ணுப்பா, ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி ஆபீஸ்ல கொடுக்க மாட்டேன். பக்கா கண்டிஷனு, ரூபேசியா இருக்குங்க, தெளிவா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 2.65 பண்ணி தரங்க, வண்டி பக்கவா இருக்குங்க. 2.65 பண்ணி தரங்க, 2,65,000 ரூபாய் பண்ணி தரேன். ரூபேசியோட இருக்கு வண்டி, சுத்தமா இருக்கு, இங்கி ப்ளூ கலருங்க வண்டி, நல்லா இருக்கு, பக்கா கண்டிஷனு. சீட் எல்லாம் காமிக்கிறேன், லோ பட்ஜெட்டுங்க. கஸ்டமர் 3 ரூபாய் கேட்கறாரு, 65 ரூபாயும் வாங்கி தரேங்க, 2,65,000 ரூபாய் வாங்கி தரேன். சீட் எல்லாம் பாருங்க, 2011 2-1 வண்டி தெளிவா இருக்கும். எப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு, வண்டி பக்கவா இருக்குங்க, ஒரு தெளிவான வண்டிங்க, பக்கவா இருக்கு. ரூபேசி பாருங்க, நல்லா ஜும்முன்னு போலாம். ஈகல் எல்லாம் இந்த மாதிரி ரூபேசி வராது. பின்னாடி உங்களுக்கு செம்ம கூலிங் வந்துருங்க, முன்னாடி மட்டும் தான் கூலிங் வந்து, பின்னாடி வரமாட்டிருக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த வண்டி எல்லா பக்கமும் கூலிங் வரும், அதுவும் மைலேஜ் ஒன்று தான் கொடுக்கும். ஈகல் வந்து ரூபேசி இருந்தாலும் அதே மைலேஜ் தான், உங்களுக்கு 18 கொடுத்துருங்க. ரூபேசி இருந்தாலும் 18 தான், ரூபேசி இல்லாம இருந்தாலும் 18 தான். வண்டி சுத்தமா இருக்கு, 45,000 ஏசிக்கே செலவு பண்ணிருக்காங்க, ரூபேசிக்கே 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு லக்குங்க, அது 2,65,000 ரூபாய்க்கு ரூபேசியோட ஈகோ வராது, அது ஒரிஜினாலிட்டிக்கு. அதை பாருங்க, காமிக்கிற பாருங்க, அந்த பஞ்சிங் பாருங்க, தெளிவா இருக்குங்களா, வண்டி சுத்தமா இருக்கு, பக்கா கண்டிஷனு. 2-1 தான், 2,65,000 ரூபாய் தரேன். 5 ஓனர் 4 ஓனர் போடுறாங்க, நான் பாருங்க, 2 ஓனர் தெளிவான வண்டி, 2,65 தரேன், 2.5 லட்சம்னு 5 ஓனர் போடுறாங்க. நான் தெளிவான வண்டி தரேன், எடுத்துன்னு போங்க. அடுத்த பாருங்க, இந்தியா 22-23 மைலேஜ் கொடுக்கும், 2016 சிங்கிள் வருங்க, பக்கவா இருக்கு, ஷோரூம் கண்டிஷன் வண்டி, ஆயில் அடிக்காது, போக தள்ளாதுங்க. நேரில் வந்து பாருங்க, அவ்வளவு தெளிவா இருக்கும். இந்த கை வச்சு காமிக்கிறேன் பாத்துங்க, ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி நம்ம தர மாட்டோம், ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு, ஆயில் போக எதுவுமே தள்ளாது. 22 மைலேஜ் கொடுக்கும், 10 பேர் போலாம். ரேஸ் பண்ணுவா, ரேட் பாத்துருங்க, சுத்தமா இருக்கும், ஒரு தெளிவான வண்டிங்க, சிங்கிள் ஓனர், பக்கா கண்டிஷன் இருக்குங்க, ஒரு தெளிவான வண்டிங்க, பக்கா கண்டிஷனு, ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. நேரில் வாங்க, சொன்ன மாதிரி பண்ணித்தரேன், நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, தெளிவா இருக்கு, ஃபுல் ஆப்ஷனு. 5,10,000 ரூபாயில் 5 லட்சம் ரூபாய் பண்ணித்தரங்க, நேரில் வாங்க, நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். தெளிவான வண்டி பாருங்க, டிவிலாம் இருக்கும் வண்டி, டாக்டர்துங்க வண்டி, சுத்தமாக இருக்கிற வண்டி, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. எத்தனை போங்க, நல்ல பொருள் கொடுக்குறேன், நல்ல பேர் எடுக்கிறேங்க. நான் கொடுக்குற பொருள் எல்லாமே நல்ல பொருள் தான், என்னை எல்லாருமே வாய்ச்சி தான். என் கமாண்டை பாருங்க, நான் நல்லவனா கெட்டவனா என் கமாண்டே தெரிஞ்சிருங்க. தர பொருள் தரமாக கொடுக்குறோம், நம்மளாம் மற்றவங்களுக்கு கமாண்டை பிளாக் பண்ணி வைக்கிற ஆஃபீஸ்லாம் நம்மளுக்கு இல்லை. கரெக்டாக என்ன கமாண்ட் வரலாம் அது அப்படியே இருக்கும் பாருங்க, கமாண்ட்ல கூட கரெக்டா இருக்கும். நல்ல பேர் கொடுக்குறேன், அதனால நான் நம்பி நல்ல பேர் கமாண்ட் போடுறாங்க. 800 பேர் 300 பேர் கமாண்ட் போடுறாங்கன்னா எதுக்கு போடுறாங்க? நான் நல்ல பொருள் கொடுக்குறதுதான், கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறேன், என்ன நம்பி எடுக்கிறாங்க, நம்பி எதுவுமே நல்லா வச்சிருக்காங்க, தரமா கொடுப்போம், நேரில் வந்து பாருங்க. அடுத்து பாருங்க, சாண்ட்ரோ பக்கா கண்டிஷனுங்க, எப்சி பாத்தீங்கன்னா 2,30,000 ரூபாய், 2-1 இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனு, ஏசி எல்லாம் வேற லெவலு, பக்காவா இருக்கும். 2-1 கஸ்டமர் 2 பத்து கேட்டாரு, 1,85 பண்ணி தரேன், 1,85,000 ரூபாய் பண்ணி தரேன். 4 டயர் புது டயரு, வண்டி தெளிவா இருக்கும். இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காட்டுறேன் பாத்துங்க, இப்ப இன்ஜினை காட்டுறேன், அதுவும் பாத்துருங்க, ரேடியேட்டர் எல்லாம் பாருங்க, கை வச்சு காமிக்க. இன்ஜின் வந்து ஆறுறதே தெரியாதுங்க, இதை நான் பேசி நிக்கிறேன், இந்த இன்ஜின் நைஸே எனக்கு கேட்கல, அவ்வளவு சைலண்டா இருக்கு வண்டி. இந்த கை வைக்கிறேன், ரேஸ் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, போக தள்ளாதுங்க, தள்ளுற வண்டி நம்ம தரமாட்டோம். ரேடியேட்டர் பாருங்க, இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனுங்க, வண்டியில இன்ஜின் அவ்வளவு நல்லா இருக்கு. இத பாருங்க, பைப்ல ஏசி எல்லாமே புதுசு, அதை ஃபிட்டிங் பாருங்க, கீழே பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, தெரிஞ்சுங்களா? ஒரிஜினாலிட்டி சாண்ட்ரோல் என்ன இருக்குமோ, சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு. 1,85,000 ரூபாய்க்கு தரேன், ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி, இன்ஜினை காமிச்சா இப்ப இன்டர்வியூ காட்டுறேன் பாத்துங்க, வண்டி பக்காவா இருக்குங்க, பக்கா தெளிவு, தெளிவு பாருங்க, பக்காவா இருக்கு பாருங்க, பக்கா தெளிவு, செம்மையா இருக்குங்க.
வண்டி தெளிவா இருக்கு. நாலு டயர் புது டயரு, புது டயரோட வண்டி கோயா சீட் தான், இதுலயோ வெள்ளட் கோயா சீட் போட்டுருக்காங்க. பாக்குறது டபுள் கலர் மாதிரி தெரியாம நேரம் வாங்க, அவ்வளவு தெளிவா இருக்கு. ஆனா இந்த வண்டி எடுக்கணும் செம்ம லக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. ஏசில இருந்து எல்லாமே இருக்கு, 76,000 கிலோமீட்டர் இருக்கு. எப்சிலாம் கலர்ல வண்டி, ரெண்டே ஓனர் தான், ஓனர் கூட அதிகம் இல்ல, பக்கா கண்டிஷன். அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, இந்த ரப்பரை பிக்கிறேன், அந்த ஒரிஜினாலிட்டி பாத்துருங்க, தெளிவா இருக்கணும். நம்ம ஒரு நல்ல பொருள் கொடுப்போம், பக்கா கண்டிஷனுக்கு. 2009 ரெண்டு ஓனரு, 2030 இருக்கு எப்சி இருக்கு, வண்டி தெளிவான வண்டி. இன்னைக்கு 6 இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு 9 நல்லா இருக்க வண்டி கொடுக்குறேன். நேரில் வந்து பாருங்க, சுத்தமா இருக்கு, பாடி வந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி, 185 எல்லாமே கலர்ல இருக்கு. நேரில் வந்து பாருங்க. அடுத்தது பாருங்க, TN25 திருவண்ணாமலை வண்டிங்க, எங்க ஊர் வண்டிய, வண்டி பக்காவுக்கு 2017 ஆல்ட்டோ, 2017 இன்னைக்கு 2012 எல்லாம் விற்கலாங்க ரெண்டே கால்னு. வாங்க 2,45 பண்ணி தரேன், 2,45,000 பண்ணிடுறேன் ஷோரூம் கண்டிச்சுங்க. TN25 தமிழ்நாடு எங்க தானால 2,45,000 17 கொடுக்க மாட்டாங்க. இன்ஜின்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. பாருங்க ரேடியேட்டர் ஓபன் பண்றேன், ஏசி பக்கா கூலிங்க, தெளிவான வண்டி. 25 கொடுக்குங்க மைலேஜ், பெட்ரோல் வண்டி 25 கொடுக்கும் இந்த மைலேஜ். மைலேஜுக்காக இந்த வண்டி பெட்ரோல்ல ஒரு என்ன சொல்ல டூ வீலர் வரீங்க, நல்ல மைலேஜ் நல்லா இருக்கும். வண்டி ஆயில் சர்வீஸும் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க நாய்ஸே கேட்கல, இந்த ரேஸ் பண்ண சொல்றேன், ரேஸ் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, போக தள்ளாதுங்க, தள்ளுற வண்டி தரமாட்டோம். 2,45,000 3,00,000 மேல இல்லங்க இந்த வண்டி எங்குமே. நான் 2,45 தரேன், வந்து பாருங்க, வந்து பாருங்க, பக்கா கண்டிஷனுங்க, சூப்பர் கலருங்க. இந்த கலர் நிறைய ஆல்ட்டோ பாத்துருப்பீங்க, எல்லாம் 3.5 கெத்த 3 ரூபாய்க்கு எத்தன்றாங்க. நான் தரேங்க, 2,45,000 தரேங்க, என் மக்களுக்கு என்னால முடியுங்க, நான் வாங்கி தரேங்க. வாங்க என்ன நம்பி வரவங்க, நான் வாங்கி தரேங்க. வெறும் 43,000 கிலோமீட்டர் வண்டி, 43,000 கிலோமீட்டர் வண்டி, செட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்க, ஏசி எல்லாம் பக்காவா இருக்கும், வண்டி தெளிவா இருக்கு. 2,45,000 ஒரு பெஸ்ட் பிரைஸ், நேரில் வந்து பாருங்க, ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க. இருட்டாயின் வந்துச்சு, ஏன்னா சாப்பிட்டு பிடிச்சனே இருக்கிறேன், வெயில பிடிக்க ஆரம்பிச்சது, இருட்டே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சுத்தமா காமிக்கலாம், இந்த 5 நிமிஷத்துல காமிச்சு நான் போற ஆள் இல்ல, நானும் சுத்தமா தெளிவா மொத்தமா காமிப்பேன். காமிச்சா எல்லாமே காமிக்கலாங்க, இல்ல காமிக்க கூடாது, தெளிவா காமிக்கிறேன். அதை பாத்துங்க பாருங்க, ஸ்விஃப்ட் டிசைருங்க, 43 ஃபேன்சி நம்பர், வீடியோ டாப் மாடலுங்க, சுத்தமா இருங்க வண்டி. 2013 ரெண்டே ஓனருங்க, எஃப்சி எல்லாமே கட்டுறாங்க, இன்ஜின் ஷீல்டு இன்ஜினுங்க, வண்டி வேற லெவல். கஸ்டமர் 4,60, 4,70, 4,60 கேக்குறாரு. 4,05,000 பண்ணி தரேன், 4,05,000 இன்னைக்கு சிப்ட் டிசைர் யாருமே தரலங்க. ஷடான் டைப்பு, ஷார்ட் டிக்கி, லாங் டிக்கி இல்ல, ஷார்ட் டிக்கி 4,05,000 ரெண்டே ஓனர் ஷோரூம் கண்டிச்சு தருவாங்க. 4 ஓனர் போடுறாங்க, 4,40 ரூபாய் நாளை வச்சு தரன்றாங்க 4 ஓனர். அது எத்தனை பண்ணுங்க, ரெண்டே ஓனர் வண்டி தெளிவா இருக்கு, ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி. 4,05,000 எடுத்துன்னு போங்க, பேசி வாங்கி தரேன், பக்காவா இருக்கும், அதை காமிக்கிறேன் பாத்துங்க. ரேஸ் பண்ணுவோம், ஆயில் அடிக்காது, போக தள்ளாதுங்க, ஒரு தெளிவான வண்டி, ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க. நீங்க உங்க ஊர்ல போய் பாருங்க, 500 கிலோமீட்டர் எடுத்துன்னு எத்தனை ஸ்டிக்கர் பாருங்க, ஆயில் அடிக்கிறானு, அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க, ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க, ஒரு தெளிவான வண்டிங்க, பக்கவா இருக்கு பாருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ரீபெயிண்ட் இல்ல, ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி. குப்பை வண்டி எல்லாம் தர மாட்டேன், குப்பை வியாபாரத்துக்கு போக மாட்டேன். நல்ல பொருள் வந்தா தான் போடுவோம், 13 நாளா வீடியோ போடல, நல்ல பொருள் வரல வீடியோ போடலங்க, நல்ல பொருள் ஆபீஸ் தேடி வருங்க, வரட்டமா நாங்க போடுவோம், நல்ல பொருள் மட்டும் தான் போடுவோம். பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி கம்பெனி இதே செட்டில் வந்துடும், ஒரு தெளிவான வண்டி பாத்தீங்களா, தெளிவா இருக்க வண்டி, ஷோரூம் கண்டிஷனு. பாருங்க எப்படி பாருங்க, வண்டி சுத்தமா இருக்கு, டாப் மாடல் ஓன் போர் வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. 4,05,000 நான் முடிச்சு தரேங்க, நேரில் வாங்க கண்டிப்பா முடிச்சு தரேங்க, ஆயில் போக தள்ளாத. 2,05,000 ரெண்டே ஓனருங்க, 1,45 வாங்கி தரேங்க, 1,45,000 இந்த கை வைக்கிற பாருங்க, ஆயில் அடிக்காது, போக தள்ளாது, ஒரு தெளிவான வண்டிங்க, சுத்தமா இருக்கா, ஆயில் அடிக்காது, போக தள்ளாது. 1,45,000 வாங்கி தரேன், லோ பட்ஜெட்டுங்க, எத்தனை போங்க, ஏசி எல்லாம் ஃபுல் பண்ணுங்க, லோ பட்ஜெட் தரனால ஏசி ஒர்க் ஆகும் நினைக்காதீங்க, ஏசி பக்கா கூலிங் கூட 1,45 பண்ணி தரங்க. பாருங்க தெளிவா இருக்கு, பாருங்க எத்தனை போங்க, நல்லா இருக்குங்களா வண்டி, நல்லா தரங்க, 1,45 தரங்க, நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு, நிறைய பேர் 1,50,000 உள்ள குப்பை தாங்க வரும், அதெல்லாம் போய் பாத்துங்கன்றாங்க. அந்த வார்த்தைக்கு பிஸ்மில்லா காசுல எப்பவுமே இடம் கிடையாது, கொடுக்கவும் மாட்டோம், அப்படி சொல்லவும் மாட்டோம். ஒரு நல்ல வண்டி, இருட்டாயிச்சு, இருட்டுல இருந்து பிளாக் கலர் ஷீட் இல்ல, ஆனா நேரில் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்டுங்க, லோ பட்ஜெட்டுக்கு என்ன தேடி நிறைய பேர் இருக்கீங்க, பாத்து நிக்கீங்க, பிஸ்மில்லா காசுல போடுவாங்க, எத்தனை போலானு. 1,45 தரேன், 2,05, 2 ஓனர், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான், நேரில் வந்து பாருங்க. அடுத்தது பாருங்க, இண்டிகோங்க, ஏசி பாசிட்டிங் பவர் உண்டு எல்லாம் வந்துடும், 2,05, 1,95 பண்ணி தரேன், நல்லா இருக்க வண்டி, இதை காமிங்க பாருங்க, ஸ்டிக்கர் வச்சு இதை கை வச்சு காமிக்கிறேன், ஆயில் அடிக்காது, புகை தள்ளாதுங்க,
வேட்பாளவா ஆயில் அடிக்காது புகை தள்ளாதீங்க, கால்ரா வண்டி நம்ம தரமாட்டோம். ஆயில் அடிக்காது புகை தள்ளாதீங்க, கால்ரா வண்டி நம்ம தரமாட்டோம். என் தெளிவாக கொடுப்பாட்ட பாருங்க, ஆயில் அடிக்காது புகை தள்ளாது கவிப்பா, சுத்தமா இருக்குங்க வண்டி, தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவா இருக்குங்க வண்டி, சுத்தமா இருக்கு. 1.95 வாங்கி தரங்க, 2.40 2.30 கேக்குறாரு வண்டிக்காரு. என்ன நம்பி வாங்க, பக்கா கண்டிஷன் வண்டி. ஆயில புகை எதுவுமே தள்ளாது, நைட்லயே பாருங்க ஒயிட் நல்லா இருக்கு பாருங்க வண்டி, பக்கா கண்டிஷனு, உள்ள தெளிவா இருக்கும். பவர் உண்டோட வந்துருக்கு, ஃபுல் ஆப்ஷனுங்க, பவர் உண்டோட இண்டிகோ இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டே ஓனர் தான், 2005 ரெண்டு ஓனரு, ஒரு தெளிவான வண்டி. 1,95,000 பண்ணி தரங்க, லோ பட்ஜெட் தான் இதுவும், நல்லா இருக்கு, நேரில் வந்து பாருங்க. 2 மணிக்கு மதியம் பிடிக்க ஆரம்பிச்சுங்க வெயில, இப்போ 7 மணி ஆயிடுச்சு, இரிட் ஆயிடுச்சுங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாங்கள் கத்தி கத்தி பேசி தான் வீடியோ போடுவோம். ஏன்னா என் மக்களுக்கு நான் காமிக்கணும் அவங்க தெளிவா, சும்மா 5 நிமிஷம்லாம் போட்டு போயிடறாங்க. நம்ம எவ்வளோ பெஜா இருந்தாலும் எவ்வளோ டயர் இருந்தாலும் நான் போடுற வீடியோ 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிடிப்பேங்க, பிடிச்சிட்டு தாங்க உங்களுக்கு 1/2 hour அது எடிட் பண்ணி போகிறது. இருட் ஆயிடுச்சுங்க, 7 மணி ஆயிடுச்சு, மொத்தம் இருட்டில் தான் முடிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வண்டி ரொம்ப இருட் ஆயிடுச்சு, கோட்ராஜெட்டு 2.50 உடைக்கிறேங்க, 2.45 பண்ணி தரேன், சுத்தமாக இருக்கிற வண்டி. 13 VX 12 லாஸ்ட்டுங்க, 12 லாஸ்ட் டிசம்பரு, 2.5 வண்டி தெளிவாக இருக்குது, ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி, டாப் மாடலு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இந்த தெளிவான வண்டி 3.29 விற்கிறாங்க, 15 தான். நான் 2.45 பண்ணி தரேன், இந்த கை வச்சு காமிக்கலாம் பார்த்துங்க. ஆயில் அடிக்காது போக தள்ளாது, ரேட் பண்ணுமா, கோட்ரா ஜெட்டுங்க, இன்ஜின் நல்லா இருக்குது, பிக்கப் நல்லா இருக்குது. காமிப்பா, நானே ஒரு முறை சென்னைக்கு போயிருந்தேங்க, சுத்தமாக போயிருந்துச்சு, வண்டியில் குளிப்பதை கூட தெரியல, சஸ்பெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. 2,45,000 பண்ணி தரேன், வந்து எடுத்துன்னு போங்க, வண்டி சுத்தமாக இருக்குங்க. ஆனால் இருட் ஆயிடுச்சு, அதனால தெரிய மாட்டேருக்கு, வண்டி கொடுத்தா கூட கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு தெளிவான வண்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க, நல்ல வண்டி, நல்லா இருக்குது. ஆனால் ஷோரூம் கண்டிஷனுங்க சரியாக இருக்குங்க, வண்டி பகலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது என்னன்னு, இருட்டில் தெரியாது, காமிக்கிற இருக்குன்னு. வண்டி நல்லா இருக்குது, 2.45 பண்ணி தரேங்க, நல்ல வண்டி, இருட்டாயிடுச்சு தெரியல, ஆனால் டாப் மாடலு, ஃபுல் ஆப்ஷனு, பேக் வைப்பரோட வந்துடும், நல்லா இருக்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, ஒரு தெளிவான வண்டிங்க. மொத்தம் இவ்வளோ வண்டிகளை பிடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுங்க. நம்பர் அவங்க நல்ல பண்ணணும், நம்ம கஷ்டப்பட்டு பேசி காமிக்கிறனா ஏன் தெரியுமா, 5 நிமிஷத்தில் காமிச்சு போகிற ஆள் நான் கிடையாது, எனக்கு இருந்து நல்லா கொடுப்பேன், நல்லா இருந்தால் நான் விற்பேன், நல்லா இல்லைனா சத்தியமாக எப்பவுமே தர மாட்டேங்க, நல்லா இருக்க வண்டி தரேன். மொத்த வண்டியும் பார்த்துருப்பீங்க, இதில் எது நிற்கும் எது சேல் ஆகும் நாளைக்கு எனக்கு தெரியாது, அது கடவுள் வச்சுக்கிட்டான், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் இங்கே நடக்கும். நான் நல்ல பொருள் கொடுக்கணும்னு எனக்கு கடவுள் நல்லா வச்சிருந்தாரு, நான் சரியில்லாத பொருள் கொடுத்தனா என்ன நல்லா வச்சுக்க மாட்டேன், கடவுளை நம்ம நம்பியிருக்கோம், கடவுள் பேர் வச்சிருக்கோம், நான் நல்ல பொருள் தான் கொடுப்பேன், நல்லா இல்லாத பொருள் என்றைக்குமே தரமாட்டேன், கொடுத்து அந்த காசு உங்களுக்கு தேவையில்லை, நல்லா இல்லாத பொருள் கொடுத்து காசு தேவையில்லைங்க, நல்ல பொருள் கொடுத்து 10 ரூபாய் சம்பாதிச்சா போதும், நல்லா இல்லாத பொருள் கொடுத்து 50 ரூபாய் வாங்கினாலும் அது எனக்கு வாங்க, நல்ல பொருள் தான் கொடுப்போம், நேரில் வந்து பாருங்க. பிஸ்மில்லா காசு இவ்வளோ நேரம் மதிச்சு இவ்வளோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நல்ல பொருள் கொடுக்குறேன், வாங்க. பிஸ்மில்லா காசு கால் பண்ணிட்டாங்க, வண்டி இருக்கான்னு கேட்டாங்க, நன்றி நன்றி நன்றிங்க.